ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபினிக்ஸ் அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் ஒன் அண்ட் ஆகஸ்ட் டூ அண்ட் ஆகஸ்ட் த்ரீ இன்று மூன்று தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஒரே உரையவடியில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கண்டன்ட் சீரம் நிறுவனத் தலைவருக்கு லோகமானிய திலக் தேசிய விருது கொரோனா தடுப்பூசி என கோவிஷீல்டை இந்தியாவில் தயாரித்து வரும் சீரம் நிறுவனத்தின் தலைவரான சைரஸ் புனாவாலாவுக்கு லோக மானிய திலக் தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான லோகமானிய திலக் தேசிய விருது சீரம் நிறுவனத்தின் தலைவரான சைரஸ் புனாவாலாவுக்கு வழங்கியிருக்காங்க எதற்காக இந்த அவார்ட் சைரஸ் பூனாவாலாவுக்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் பல்வேறு வகையான தடுப்பூசிகளை தயாரிப்பதில் சைரஸ் புனாவாலா முன்னோடியாக திகழ்ந்து வருகிறார் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த இயருக்கான திலக் சீரம் நிறுவனத்தின் தலைவரான சைரஸ் பூனாவாலாவுக்கு வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் கண்டென்ட் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்ற தடை விதிக்கும் சட்டம் வழக்கில் மத்திய அரசையும் இணைக்க தில்லி உயர்நீதிமன்றத்தில் மனு நமது இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மனித கழிவுகளை மனிதர்களே அகற்ற தடை விதிக்கும் சட்டம் இயற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சந்தித்து வந்தது அதற்காக தான் தற்போது மனித கழிவுகளை மனிதர்களே அகற்ற தடை விதிக்கும் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த கோரி தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் மத்திய அரசையும் இணக்கிய வலியுறுத்துமாறு தில்லி உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்ற தடை விதிக்கும் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி டேப் ஆஃப் கொஷின் வரலாம் நெக்ஸ்ட் கண்டென்ட் மத உரிமை தூதராக இந்திய அமெரிக்கர் ஜோ பைடன் அரசாங்கம் நியமனம் நமது இந்திய வம்சாவளியைச் சார்ந்த ரசாத் ஹுசைனை அதிபர் ஜோ பைடன் சர்வதேச மத சுதந்திர விவகாரங்களுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் எமினன் பர்சனில் சர்வதேச மத சுதந்திர விவகாரங்களுக்கான அமெரிக்க தூதராக யாரை ஜோ பைடன் நிர்வாகம் நியமித்தது அப்படிங்கிற மாதிரி கொஷின் டை வரலாம் நெக்ஸ்ட் கண்டென்ட் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இன்று தலைமையேற்கும் இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு முதன் முறையாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உள்ள இந்தியா கடல்சார் பாதுகாப்பு அமைதியை நிலைநாட்டுவது மற்றும் பயங்கரவாத தடுப்பு ஆகிய மூன்று முக்கிய விவகாரங்கள் மீதான உயர்நிலை கவுன்சில் கூட்டத்தை தனது தலைமையில் நடத்தவுள்ளது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த இரண்டு ஆண்டுகளுக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் இந்தியா நிரந்தரமற்ற உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மொத்தம் பதினைஞ்சு உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது அதில் ஐந்து உறுப்பு நாடுகள் வந்து பெர்மனன்ட் கண்ட்ரீஸ் மீதியுள்ள பத்து உறுப்பு நாடுகள் டெம்பரரி கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காலிக உறுப்பு நாடுகளாக இரண்டு ஆண்டுகளுக்கு கொள்ளப்பட்டன இதன் மூலம் தற்காலிக உறுப்பு நாடுகளாக சேர்த்து கொள்ளப்பட்ட பத்து நாடுகளும் மந்த்லி வைஸ் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தலைமை ஏற்க உள்ளதாகவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிர்வாகம் ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாங்க அதன்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் இந்தியா தலைமையேற்க உள்ளதாகவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிர்வாகம் தெரிவித்திருந்தது அதன்படி தான் தற்போது ஆகஸ்ட் மாதத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்தியா தலைமை ஏற்க உள்ளது மேலும் தற்போது ஆகஸ்ட் மாதம் மட்டும் தலைமை பொறுப்பை வகிக்க உள்ள இந்தியா மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இரண்டாவது முறையாக பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ஐந்து உறுப்பு நாடுகள் வந்து பெர்மனண்ட்டான உறுப்பு நாடுகள் மற்றும் பத்து உறுப்பு நாடுகள் வந்து நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த நிரந்தரமான ஐந்து உறுப்பு நாடுகள் எந்தெந்த கண்ட்ரிஸ்ன்னு பார்த்துக்கோங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா யூகே இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் ரஷ்யா அண்ட் சைனா இந்த ஐந்து உறுப்பு நாடுகளும் தான் யுஎன் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமான உறுப்பு நாடுகளாக பங்கேற்று வராங்க நெக்ஸ்ட் கன்டென்ட் சிங்கப்பூர் விதிமுறைகளை மீறினால் குடியுரிமை ரத்து சிங்கப்பூரில் கொரோனா விதிமுறைகளை மீறுவோர் அந்த நாட்டு நிரந்தரமாக தங்குவதற்கு வழங்கப்பட்டுள்ள உரிமம் ரத்து செய்யப்படும் என்று சிங்கப்பூர் அரசாங்கம் எச்சரித்துள்ளது டெல்டா வகை கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய பி ஒன் சிக்ஸ் ஒன் செவன் டூ இந்த கொரோனா வகை தான் இந்தியாவில் உற்பத்தியான ஒரு கொரோனா வகைன்னு சொல்லப்படுது இந்த கொரோனா வகை தான் சிங்கப்பூரில் இப்போ ரொம்பவே அதிகமாக பரவிட்டு வருது இதற்காக இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங்கை தடுப்பதற்காக அந்த நாட்டு அரசாங்கம் கடுமையான விதிமுறைகள்லாம் விதிச்சிருக்காங்க இந்த விதிமுறைகளை மீறுவோருக்கு அந்நாட்டு குடியேற்றமும் ரத்து செய்யப்படும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கன்டென்ட் ஆனைமலை முதுமலை புலிகள் காப்பகங்களுக்கு சர்வதேச அங்கீகாரம் ஆனைமலை மற்றும் முதுமலை புலிகள் காப்பகங்களுக்கு உலகத்தரம் மிக்க புலிகள் காப்பகம் என்ற அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் அமைக்கப்பட்ட ஒரு குழுவினர்கள்தான் இந்த மதிப்பீடு செய்ய தெரிவிச்சிருக்காங்க அதன்படி உலக அளவிலான புலிகள் பாதுகாப்பு தரநிலைகளை உறுதிப்படுத்துதல் ஆய்வினை தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேற்கொண்டுள்ளது இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் கோவை மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகமும் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகங்களையும் உலக தரமிக்க புலிகள் காப்பமாக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அங்கீகரித்துள்ளது இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் கன்டென்ட் ஸ்வீடன் சென்றடைந்தது ஐஎன்எஸ் தபர் ஐஎன்எஸ் தபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய கடற்படையைச் சேர்ந்த ஒரு போர்க்கப்பல் ஸ்வீடன் கண்ட்ரிக்கே அனுப்பியிருக்காங்க எதற்காக அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நட்பு நாடுகளுடனான இராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் ஐஎன்எஸ் தபர் போர்க்கப்பல் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக் ஹோம் துறைமுகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இருபது வருடங்களுக்கு பிறகு இந்திய கடற்படையைச் சேர்ந்த ஐஎன்எஸ் தபர் அப்படிங்கிற கடற்படை கப்பல் ஸ்வீடன் நாட்டு துறைமுகமான ஸ்டாக் ஹோமுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம் இந்திய கடற்படையைச் சேர்ந்த கப்பல்களோட நேமம் பற்றி நம்ம பார்த்துருப்போம் அந்த வகையில் ஐஎன்எஸ் தபர் அப்படிங்கிற போர்க்கப்பல் எந்த கண்ட்ரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி டைப்பான கொஷின் கூட கேட்கலாம் நெக்ஸ்ட் கண்டென்ட் இணையவழி பண பரிவர்த்தனையில் இ ரூபி முக்கிய பங்கு வகிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இ ரூபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண பரிவர்த்தனை முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதன் மூலம் இணையவழி பண பரிவர்த்தனையில் இ ரூபி முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்லியிருக்காங்க தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இ ரூபி ரசீது முறை பண பரிவர்த்தனை முறையில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு காலேஜ் ஃபீஸ் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணணும் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி தௌசண்ட்கான அமௌண்ட்டை ரூபி அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் பே பண்ணிடணும் நீங்கள் பே பண்ணதுக்கான ஒரு க்யூஆர் கோடும் ஒரு நம்பரும் கொடுப்பாங்க அந்த நம்பரை கொண்டு போய் உங்கள் காலேஜில் நீங்கள் கொடுத்தாலே உங்கள் காலேஜ் ஃபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிடுவோம் இதற்காக நீங்கள் பணத்தை எங்கேயுமே டேரெக்டாக எடுத்துகிட்டு போக தேவையில்ல உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த இ ரூபி மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பணத்தை பே பண்ணிவிட்டு அந்த ரசீதை மட்டும் எடுத்துகிட்டு போய் அவங்க காலேஜில் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த மாதிரி சேவை முறை வந்து எல்லா சேவைகளிலுமே தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ சுகாதாரத்துறை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பே பண்ணுறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி எல்லா சேவை முறைகளுக்கும் இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது இந்த இரூபி அப்படிங்கிற முறை சுகாதார சேவைகளில் பயன்படுத்துவதற்கான ரசீதிகளை மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனி வரும் காலங்களில் இந்த இரூபி ரசீது முறை எல்லா சேவைகளிலுமே இடம்பெறும் அப்படின்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கன்டென்ட் டெல்டா வகை கொரோனா தீ நுண்மைக்கு எதிராக சிறப்பாக செயல்படும் கோவேக்சின் ஐசிஎம்ஆர் தகவல் பி ஒன் சிக்ஸ் ஒன் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் உருவான டெல்டா வகை கொரோனா டெல்டா ஏ ஒய் ஒன் ஏ ஒய் டூ மற்றும் ஏ ஒய் த்ரீ ஆகிய மூன்று வகைகளாக உருமாற்றம் அடைந்துள்ளது இந்த உருமாற்றம் அடைந்த ஏ ஒய் ஒன் உருமாறிய டெல்டா வகை கொரோனா வைரஸ் இந்தியாவில் ஏப்ரல் மாதம் கண்டறியப்பட்டது இந்த கொரோனா வேரியண்ட்டுக்கு எதிராக நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசிகள் எந்த அளவுக்கு வீரியத்துடன் செயல்படுது அப்படிங்கிறத ஐசிஎம்ஆர் ரிசர்ச் பண்ணாங்க அந்த மருத்துவ பரிசோதனை முடிவில் டெல்டா வகை கொரோனா தீன் உண்மைக்கு எதிராக அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீத பாதுகாப்பை தருவதாக கோவேக்சின் தடுப்பூசி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேசான கொரோனா பாதிப்புக்கு எதிராக எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீத பாதிப்பையும் பி ஒன் சிக்ஸ் ஒன் செவன் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்டா வகை பாதிப்புக்கு எதிராக அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீத பாதுகாப்பையும் கோவேக்சின் தடுப்பூசி தருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கன்டென்ட் குடியரசுத் தலைவருக்கு ஆறு புத்தகங்கள் பரிசளிப்பு நம்மளோட தமிழ்நாடு சட்டப்பேரவை நூறாவது ஆண்டு நிறைவையொட்டி நம்ம இந்தியாவோடய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக நம் தமிழ்நாடு வந்திருப்பாங்க இந்த விழாவிற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு ஆறு புத்தகங்களை முதல்வர் மு ஸ்டாலின் பரிசாக அளித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த புக்ஸோட ஆத்தர் மற்றும் அந்த புக்கோட நேம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு அளிக்கப்பட்டுள்ள ஆறு புத்தகங்களோட நேம் ப்ளஸ் ஆத்தர் சொல்கிறான் நோட் பண்ணிக்கோங்க முதலாவது நூல் பி எஸ் சுந்தரம் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திருக்குறள் இரண்டாவது நூல் சி சு செல்லப்பா இயற்றிய வாடிவாசல் என்னும் நூல் மூன்றாவதாக தி ஜானகிராமனின் செம்பருத்தி நாவல் நான்காவதாக கி ராஜநாராயணனின் கரிசல் கதைகள் ஐந்தாவதாக ராஜம் கிருஷ்ணனின் சுழலில் மிதுக்கும் தீபங்கள் ஆறாவதாக நீல பத்மநாபனின் தலைமுறைகள் ஆகிய நூல்களை குடியரசுத் தலைவரிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் அளித்துள்ளார் இந்த புக்ஸோட நேம் அண்ட் இந்த புக்ஸோட ஆத்தர் இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கொஷின் டைப்பில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரோட நேம் கொடுத்துட்டு அது கீழே நான்கு புக்கை கொடுத்துட்டு இந்த ஆத்தர் இயற்றிய புக் எது அப்படிங்கிற மாதிரி கொஷின் டைப் கேட்கலாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷாங்காய் கோ ஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்சிஓ நாடுகளோட கூட்டமைப்பு நடைபெற்றது இந்த எஸ்சிஓ கூட்டமைப்பு நாடுகளோட மீட்டிங்கில் ஜெயகாந்தன் இயற்றிய சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புக்கை சைனாவிற்கான இந்திய தூதர் வந்து எஸ்சிஓ கூட்டமைப்பு நாடுகளுக்கு சமர்ப்பிச்சிருப்பார் ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய புக்ஸ் ப்ளஸ் ஆத்தரோட நேம் இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது